பொது இடங்களில் பொதுவாகவே ஒரு சில இளைஞர்கள் செய்யக்கூடியதை பொறுத்துக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி தான் இப்போ மெரினா கடற்கரையில் நடந்திருக்கு. என்ன நடந்திருக்குன்றதை நம்ம வீடியோவில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே தமிழகத்தில் ரொம்பவே மிகப்பெரிய ஒரு சுற்றுலா தலமாக பார்க்கப்படுறது தான் சென்னை மெரினா கடற்கரை. இதில் காதல் ஜோடிகள் அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா நிரம்பி வழிவாங்க அப்படின்னே சொல்லலாம். அப்படி இருக்கிற சூழ்நிலை தான் ஒரு நாள் என்ன இருக்கு அப்படின்னா, இரண்டு வழக்கறிஞர்கள் அங்கே உட்கார்ந்து உணவு அருந்திட்டு இருந்திருக்கிறாங்க. அப்போ இந்த காதல் ஜோடிகள் அங்கே உட்கார்ந்துருக்கிறாங்க. எல்லை மீறி அவங்க நடந்துக்கிறத பார்த்ததுமே எதற்கு இப்படி நடந்துக்கிறீங்கன்னு இரண்டு வழக்கறிஞர்களுமே அதை தட்டி கேட்டிருக்கிறாங்க. பொது இடங்களில் இப்படியெல்லாம் நடந்துக்கலாமா அநாகரிகமாக அப்படின்ற மாதிரியாக கேட்டிருக்கிறாங்க. உடனடியாக அந்த காதலன் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, தன்னுடைய நண்பர்களுக்கு மொபைல் மூலமாக ஃபோன் பண்ணி வரவழைத்து அங்கே இருந்த அந்த வழக்கறிஞர்கள் இரண்டு பேரையுமே தாக்கியிருக்கிறாங்க. வழக்கறிஞர்கள் நாகராஜ் மற்றும் பிரதீப் அவர்கள் பீர் பாட்டிலால் தாக்கப்பட்டு ரத்தம் சொட்ட சொட்ட மருத்துவமனையில் போய் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதன் பின்னர் இருவரும் அளித்த புகாரின் அடிப்படையில் இப்போ வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணையை நடத்தி வந்துட்டுருக்காங்க. என்ன இருந்தாலும் இப்படி அடிதடி வரைக்கும் அந்த காதலர் போவாங்க அப்படின்னு வழக்கறிஞர்கள் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. எங்கே தப்பு நடந்தாலும் தட்டி கேட்கறது தப்பு இல்லை, ஆனால் இப்போ கேட்டதுனால அவங்களுக்கு வந்த பிரச்சனைகளை நினைத்தாலே யாருமே இந்த மாதிரி கேட்கக்கூட தயங்குவாங்க அப்படின்றது தான் நம்மளுக்கு இதிலிருந்து தெரிய வருது. யார் எப்படியோ பொது இடங்களில் நம்ம கொஞ்சம் பார்த்து டீசெண்டாக தான் நடந்துக்கணும் அப்படின்றதும் ஒரு சிலருக்கு புரியணும்.